யெகூவும் சேனாபதிகளும். யெகூ தன் ஆண்டவனுடைய ஊழியக்காரனிடத்துக்கு திரும்பி வந்தபோது அவர்கள் அவனை நோக்கி, சுக செய்தியா, அந்த பைத்தியக்காரன் உன்னிடத்தில் வந்தது என்ன என்று கேட்டார்கள். அதற்கு அவன், அந்த மனுஷனையும் அவன் சொன்ன காரியத்தையும் நீங்கள் அறிவீர்கள் என்றான். அதற்கு அவர்கள், அது பொய், அதை எங்களுக்கு சொல்லும் என்றார்கள். அப்பொழுது அவன், நான் உன்னை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று இன்ன இன்ன பிரகாரமாக என்னிடத்தில் சொன்னான் என்றான். அப்பொழுது அவர்கள் தீவிரமாய் அவரவர் தங்கள் வஸ்திரத்தை படிகளின் உயரத்தில் அவன் கீழே விரித்து எக்காலம் ஓதி, யெகூ ராஜாவானான் என்றார்கள். அப்படியே நிம்சியின் மகனாகிய யோசபாத்தின் குமாரன் யெகூ என்பவன் யோராமுக்கு விரோதமாய் கட்டுப்பாடு பண்ணினான். யோராமோ இஸ்ரவேலர் எல்லாரோடும் கூட கீழயாத்திலுள்ள ராமோத்திலே சீரியாவின் ராஜாவாகிய ஆசகேலின் நிமித்தம் காவல் வைத்து வைத்தான். ஆனாலும் சீரியாவின் ராஜாவாகிய ஆசகேலோட பண்ணின யுத்தத்திலே சீரியர் தன்னை வெட்டின காயங்களை இஸ்ரேலிலே ஆற்றிக் கொள்ளுகிறதற்கு ராஜாவாகிய யோராம் திரும்பி போயிருந்தான். யெகூ என்பவன், இது உங்களுக்கு சம்மதியாயிருந்தால் இஸ்ரேலில் இதை அறிவிக்கிறதற்கு ஒருவரும் பட்டணத்திலிருந்து தப்பிப் போகும்படி விடாதிருங்கள் என்றான். எலிசாவின் ஊழியக்காரன் யெகூவினிடத்தில் கர்த்தருடைய வார்த்தையை சொன்ன பின்பு அறை வீட்டின் கதவை திறந்து ஓடிப்போகிறான். அதன் பின்பு யெகூ தன்னுடைய ஆண்டவனாகிய யோராமின் ஊழியக்காரனிடத்திற்கு திரும்பி வருகிறான். அவர்கள் எல்லோருமே சேனாபதிகள். அவர்கள் சீரியருக்கு விரோதமாக யுத்தம் பண்ண யுத்த வியூகங்களை வகுத்து கொண்டிருக்கிறார்கள். எலிசாவின் ஊழியக்காரனோடு யெகூ தனியாக போனதையும் சற்று நேரத்திற்கு முன்பு அந்த ஊழியக்காரன் கதவை திறந்து ஓடிப்போனதையும் மற்ற சேனாபதிகள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அறை வீட்டிற்குள்ளே என்ன நடந்தது என்பது மற்ற சேனாபதிகளுக்கு தெரியவில்லை. ஆனால் அவர்கள் அதை அறிந்து கொள்ள ஆவலாயிருக்கிறார்கள். சேனாபதிகள் யெகூவை நோக்கி, சுக செய்தியா, அந்த பைத்தியக்காரன் உன்னிடத்தில் வந்தது என்ன என்று கேட்கிறார்கள். அதற்கு யெகூ அவர்களிடத்தில், அந்த மனுஷனையும் அவன் சொன்ன காரியத்தையும் நீங்கள் அறிவீர்கள் என்று சொல்லுகிறான். எலிசாவின் ஊழியக்காரன் யெகூவிற்கு தீர்க்க தரிசனம் சொன்னவுடன் கதவை திறந்து ஓடிப்போகிறான். யெகூ மற்ற சேனாபதிகள் இருக்கும் இடத்திற்கு திரும்பி வருகிறான். தான் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டதை அங்கு கூடியிருப்போருக்கு அறிவிக்கிறான். மற்ற சேனாபதிகள் யெகூவை ராஜாவாக அங்கீகரிக்கிறார்கள். சேனாபதிகளின் பார்வைக்கு கர்த்தருடைய தீர்க்க தரிசிகள் பைத்தியக்காரரை போல தெரிகிறார்கள். விசாரிப்பின் நாட்கள் வரும், நீதி சரிக்கட்டும் நாட்கள் வரும் என்பதை இஸ்ரவேலர் அறிந்து கொள்வார்கள். உன் மிகுதியான அக்கிரமத்தினாலேயும் மிகுதியான பகையினாலேயும் தீர்க்கதரிசிகள் மூடரும் ஆவியை பெற்ற மனுஷர்கள் பித்தம் கொண்டவர்களுமாயிருக்கிறார்கள். ஓசியா 9:7. ஆவிக்குரிய காரியங்களை பற்றி அறிவு இல்லாதவர்களுக்கு ஆவிக்குரிய உபதேசம் பைத்தியமாகவே தெரியும். அவர்கள் கர்த்தருடைய ஜனத்தை ஏளனம் பண்ணுவார்கள். விசுவாசிகளுக்கு புத்தி இல்லை என்று கூட சொல்லுவார்கள். இயேசு கிறிஸ்து பிசாசு பிடித்தவர் என்று பரிசேயர் அவரை தூஷித்தார்கள். அதிக கல்வி உனக்கு பைத்தியம் உண்டாக்குகிறது என்று சொல்லி அப்போஸ்தலர் பவுலை ரோம பேரரசின் அதிபதி தூஷித்தான். இந்த பிரபஞ்சத்து ஞானத்தை விட ஆவிக்குரிய காரியங்களை பற்றிய ஞானமே பிரதான ஞானம். ஆனால் இப்பிரபஞ்சத்து ஜனங்களுக்கு ஆவிக்குரிய காரியங்கள் பைத்தியமாய் தெரிகிறது. தங்களை பற்றி நன்றாய் அறிந்திருக்கிறவர்கள் மற்றவர்களுக்கும் மதிப்பு கொடுப்பார்கள். தங்களை பற்றி அறியாதவர்கள் மற்றவர்களுக்கு மதிப்பு கொடுக்க மாட்டார்கள். யோராமின் சேனாபதிகளுக்கு தங்களை பற்றியும் தெரியவில்லை, கர்த்தரை பற்றியும் தெரியவில்லை, கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளை பற்றியும் தெரியவில்லை. ஆகையினால் அவர்கள் எலிசாவின் வேலைக்காரனை பைத்தியக்காரன் என்று சொல்லி அவனை தூஷிக்கிறார்கள். சேனாபதிகளின் பரியாச வார்த்தைகளை யெகூ கடிந்து கொள்கிறான். அவர்கள் தன்னுடைய சிநேகிதராக இருந்தாலும் யெகூ அவர்களுடைய பரியாச வார்த்தைகளை அங்கீகரிக்கவில்லை. யெகூ அவர்களை பார்த்து, அந்த மனுஷனை நீங்கள் அறிவீர்கள் என்று சொல்லுகிறான். இந்த வாக்கியத்திற்கு, அந்த மனுஷன் கர்த்தருடைய தீர்க்கதரிசி என்பதை நீங்கள் அறிவீர்கள் என்று பொருள். யெகூ மற்ற சேனாபதிகளிடத்தில் அவன் சொன்ன காரியத்தையும் நீங்கள் அறிவீர்கள் என்று சொல்லுகிறான். இந்த வாக்கியத்திற்கு, அவன் கர்த்தருடைய வார்த்தையை சொன்னான் என்பதை நீங்கள் அறிவீர்கள் என்று பொருள். சேனாபதிகள் தீர்க்கதரிசியை பைத்தியக்காரன் என்று சொல்லுகிறார்கள். யெகூவோ அவனை கர்த்தருடைய மனுஷன் என்று சொல்லி அவனை கனம் பண்ணுகிறான்.
யெகூ சேனாபதிகளை அமைதிப்படுத்த விரும்புகிறான். அவர்கள் தீர்க்கதரிசியை குறித்தோ அவன் சொன்ன காரியத்தை குறித்தோ தன்னிடத்தில் விசாரிக்க கூடாது என்று யெகூ எதிர்பார்க்கிறான். ஆனால் அவர்களோ யெகூவினிடத்தில், அது பொய், அதை எங்களுக்கு சொல்லும் என்று சொல்லுகிறார்கள். கர்த்தருடைய மனுஷன் யெகூவுக்கு என்ன சொன்னான் என்பது சேனாபதிகளுக்கு தெரியவில்லை. அவர்களால் அதை தெரிந்து கொள்ளாமல் இருக்கவும் முடியவில்லை. கர்த்தருடைய வார்த்தை என்ன என்பதை சேனாபதிகள் அறிந்து கொள்ள விரும்புகிறார்கள். அப்பொழுது யெகூ சேனாபதிகளை நோக்கி, நான் உன்னை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று இன்ன இன்ன பிரகாரமாக என்னிடத்தில் சொன்னான் என்று சொல்லுகிறான். தான் சொன்ன வார்த்தைகளை உறுதி பண்ணும் வண்ணமாக யெகூ தன்னுடைய தலையை சேனாபதிகளிடம் காண்பித்திருக்க வேண்டும். எலிசாவின் ஊழியக்காரன் அந்த தைலத்தை யெகூவின் தலையின் மேல் வார்த்தான். அந்த தைலம் இப்போது யெகூவின் தலையில் வடிந்து கொண்டிருக்கிறது. சேனாபதிகள் யெகூவின் தலையில் வடியும் தைலத்தை பார்த்து யெகூ தங்களுக்கு சொன்னது மெய்தான் என்பதை அறிந்து கொள்கிறார்கள். அப்பொழுது சேனாபதிகள் தீவிரமாய் அவரவர் தங்கள் வஸ்திரத்தை படிகளின் உயரத்தில் யெகூவின் கீழே விரித்து எக்காலம் ஊதி யெகூ ராஜாவானான் என்று சொல்லுகிறார்கள். இதுவரையிலும் யோராம் அவர்களுக்கு ராஜாவாயிருந்தான். இப்போது யெகூ அவர்களுக்கு புதிய ராஜாவாக கிடைத்திருக்கிறான். யெகூ இதுவரையிலும் சேனாபதியாயிருந்தவன் இப்போது அவன் இஸ்ரவேலுக்கு ராஜாவாக உயர்த்தப்பட்டிருக்கிறான். யெகூவின் ராஜாபிஷேகத்தை அங்கீகரிக்கும் வண்ணமாகவும் அவனை கனம் பண்ணும் வண்ணமாகவும் சேனாபதிகள் எக்காலம் ஊதி யெகூ ராஜாவானான் என்று சொல்லுகிறார்கள். சேனாபதிகள் தங்கள் வஸ்திரத்தை படிகளின் உயரத்தில் யெகூவின் கீழே விரிக்கிறார்கள். அவர்கள் இனிமேல் யெகூவின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவார்கள் என்பதற்கும் யெகூவின் ராஜ்யபாரத்திற்கு உண்மை உள்ளவர்களாய் இருப்பார்கள் என்பதற்கும் இது அடையாளமாகும். யெகூ படிகளின் உயரத்தில் நிற்கிறான். சேனாபதிகள் படிகளுக்கு கீழே நிற்கிறார்கள். கர்த்தர் யெகூவை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறார். இஸ்ரவேலின் சேனாபதிகள் யெகூவின் ராஜாபிஷேகத்தை அங்கீகரித்து அவனை கனம் பண்ணுகிறார்கள். கர்த்தர் செய்ய நினைக்கிற காரியம் ஒருபோதும் தடைபடுவதில்லை. சேனாபதிகள் எக்காலம் ஊதி யெகூ ராஜாவானான் என்று புகழ்ந்து சொன்னாலும் யெகூ ஒவ்வொரு காரியத்தையும் கவனமாயும் எச்சரிப்பாயும் செய்கிறான். இஸ்ரவேலின் இராணுவம் யெகூவின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது. இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோராம் இப்போது கீலேயாத்தில் உள்ள ராமோத்திலே இல்லை. அவன் இப்போது இஸ்ரேலில் இருக்கிறான். யோராமுக்கு காயம் உண்டாயிற்று. அந்த காயத்தை ஆற்றுவதற்காக யோராம் இஸ்ரேலுக்கு போயிருக்கிறான். யெகூ நற்குணம் உள்ளவன். இஸ்ரவேலின் சேனாபதிகள் எல்லோரும் யெகூவுக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுக்கிறார்கள். யெகூவும் தன்னுடைய சேனாபதிகளுக்கு மதிப்பு கொடுக்கிறான். அவர்களுடைய ஆலோசனைகளையும் ஒத்துழைப்பையும் பெற்றுக்கொள்ளாமல் யெகூ ஒரு காரியமும் செய்வதில்லை. கர்த்தர் யெகூவை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறார். யெகூவோ இஸ்ரவேலின் சிங்காசனத்திலே அமர்வதற்கு முன்பாக தன்னுடைய சேனாபதிகளின் ஆதரவை பெற்றுக் கொள்கிறான். யெகூவும் அவனுடைய சேனாபதிகளும் இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோராமின் மீது திடீரென்று தாக்குதல் நடத்துகிறார்கள். தன் மீது எதிர்பாராத விதமாக தாக்குதல் நடத்தப்படுவதை யோராமால் சந்திக்க முடியவில்லை. யெகூ தனக்கு சிநேகிதனா அல்லது சத்ருவா என்பது கூட யோராமுக்கு தெரியவில்லை. நிம்சியின் மகனாகிய யோசபாத்தின் குமாரன் யெகூ என்பவன் யோராமுக்கு விரோதமாய் கட்டுப்பாடு பண்ணுகிறான். யோராமோ இஸ்ரவேலர் எல்லோரோடும் கூட கீலேயாத்திலுள்ள ராமோத்திலே சீரியாவின் ராஜாவாகிய ஆசகேலின் நிமித்தம் காவல் வைத்து வைக்கிறான். ஆனாலும் சீரியாவின் ராஜாவாகிய ஆசகேலோட பண்ணின யுத்தத்திலே சீரியர் தன்னை வெட்டின காயங்களை இஸ்ரேலிலே ஆற்றிக்கொள்ளுகிறதற்கு ராஜாவாகிய யோராம் திரும்பி போயிருக்கிறான். யெகூ என்பவன், இது உங்களுக்கு சம்மதியாயிருந்தால் இஸ்ரேலில் இதை அறிவிக்கிறதற்கு ஒருவரும் பட்டணத்தில் இருந்து தப்பிப்போகும்படி விடாதிருங்கள் என்று சொல்லுகிறான். கீலேயாத்தில் உள்ள ராமோத்திலிருந்து ஒருவரும் யோராமிடம் போய் இங்கு நடைபெற்ற நிகழ்ச்சிகளை அறிவிக்க கூடாது என்று யெகூ கட்டளையிடுகிறான். மற்ற சேனாபதிகள் ஒருவரையும் தப்ப விடாமல் பார்த்துக் கொள்கிறார்கள். யெகூ உடனடியாக ரதத்தின் மீது ஏறி யோராமை கொன்று போட போனான். யெகூ தன்னுடைய சேனாபதிகளிடத்தில் பேசும்போது, இது உங்களுக்கு சம்மதியாயிருந்தால் என்று சொல்லுகிறான். தன்னுடைய திட்டம் நிறைவேற வேண்டும் என்றால் சேனாபதிகளின் சம்மதமும் ஒத்துழைப்பும் தேவை என்பதை யெகூ அறிந்திருக்கிறான்.